வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அம்புலி மாம கதையை கேட்க போறோம் இந்த கதையோட விசேஷம் என்னன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இன்றளவும் உபயோகத்தில் இருக்கு வாங்க கதையை கேட்கலாம் கதையோட பேரு இது வியாபாரம் எழுதினது சிவனார் செல்வன் மணலூரில் மாரிசாமி என்பவன் மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் அதனால் உள்ளதை சொல்லி சாமான்களை விற்று வந்ததால் அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்கவில்லை கிடைக்கும் லாபமோ குடும்பத்தை நடத்தக்கூட போதுமானதாக இருக்கவில்லை அவன் தன் கடையில் வேலையாள் யாரையும் அமர்த்தி கொள்ள முடியாமல் தன் மகன் தங்கப்பனையே உதவிக்கு வைத்துக்கொண்டான் தங்கப்பன் தன் தந்தையிடம் என்னப்பா இது வியாபாரம் சரியாக நடப்பதில்லையே நம் குடும்ப செலவுக்கு கூட பணம் கிடைப்பதில்லையே என்று போதெல்லாம் மாரிசாமி இது என் ஜாதக கோளாறு எதுவும் கைகூடி வரவிடாமல் துஷ்ட கிரகங்கள் செய்துவிடுகின்றன அதனால்தான் வியாபாரம் நன்றாக நடக்கவில்லை போலிருக்கிறது என்று கூறி வந்தான் ஒரு நாள் மாரிசாமியின் மைத்துடன் தன் ஊரிலிருந்து அவனை காண வந்தான் பேச்சுவாக்கில் மாரிசாமி அவனிடம் தன் வியாபாரம் பற்றி கூறினான் அவனது மைத்துனன் மாதவனும் அதான் உங்கள் போக்கில் வியாபாரம் நடந்தால் லாபம் நிறைய கிடைக்காது என்னோடு தங்கப்பனை அனுப்புங்கள் எங்கள் ஊர் பசுபதியின் கடையில் சேர்த்து அவன் பயிற்சி பெற்று வியாபார நெளிவு நெளிவுசிலிவுகளை அறிந்து கொள்ளட்டும் என்றான் தங்கப்பனும் மாமா சொல்வது சரி நான் அவரது ஊருக்கு போய் அவர் கூறும் கடையில் வேலை செய்துவிட்டு வருகிறேன் என்றான் எனவே மாரிசாமி தன் மகனை மாதவனுடன் அனுப்பி வைத்தான் மாதவனும் தன் ஊரை அடைந்ததும் தங்கப்பனை பசுபதியிடம் அழைத்துச் சென்று பசுபதி இவன் என் மருமகன் இவனது ஊரில் இவன் தகப்பனார் ஒரு மளிகை கடையை நடத்தி வருகிறார் இவனுக்கு வியாபாரத்தின் நெளிவு செடிவுகள் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னிடம் பயிற்சி பெறட்டும் என்றான் பசுபதியும் தங்கப்பனுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறி தன் கடையில் வேலை செய்யுமாறு கூறினான் ஒரு நாள் பசுபதியின் கடைக்கு கந்தசாமி என்பவன் வந்து உயர்தர உளுத்தம் பருப்பு வேண்டும் என்று கேட்டான் தங்கப்பனும் ஒரு மூட்டையிலிருந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பை கொண்டு வந்து காட்டினான் கந்தசாமி அதைவிட நல்ல பருப்பை கொண்டு வந்து காட்டும்படி சொல்லவே தங்கப்பன் இதுதான் இந்த கடையில் உள்ள உயர்தர பருப்பு வேண்டுமானால் வாங்கி கொண்டு போங்கள் என்றான் அப்போது பசுபதி தங்கப்பா அந்த மூலையில் நேற்றிரவு வந்த புதிய மூட்டை இருக்கிறது அதை பிரித்து அந்த பருப்பை எடுத்து வந்து ஐயாவிடம் காட்டு என்றான் தங்கப்பனும் அந்த பருப்பை கொண்டு வரவே கந்தசாமி அதை பார்த்துவிட்டு பேஷ் இதில் இரண்டு கிலோ கொடு என்று கூறி வாங்கிக்கொண்டு கொண்டு போனான் அவன் போனதும் தங்கப்பன் பசுபதியிடம் ஐயா இரண்டு மூட்டைகளிலும் ஒரே பருப்பு தான் இருந்தது எனவே பசுபதியும் சில வாடிக்கையாளர்களுக்கு எப்போதும் கடைக்காரன் முதலில் காட்டும் பொருள் உயர்ந்ததாக இராது என்று ஒரு எண்ணம் அதனால் அதே பொருளை வேறு விதமாக கூறி காட்டினால் திருப்தி அடைந்து வாங்கி சென்று விடுவார்கள் கந்தசாமி இந்த ரகத்தை சேர்ந்தவன் என்றான் சிரித்து கொண்டே வேறொரு முறை கணபதி என்பவன் கடைக்கு சாமான் வாங்க வந்தபோது கடையில் ஒரே கூட்டமாக இருந்தது கணபதியோ தான் எழுதி வந்த பட்டியலை தங்கப்பனிடம் நீட்டி தனக்கு முதலில் மளிகை சாமான்களை கொடுக்கும்படி கூறினான் தங்கப்பனோ உங்களுக்கு முன்னால் வந்தவர்களை தான் வருவேன் என்றான் அது கேட்டு கணபதி விற்றென்று கடையை விட்டு கிளம்பவே பசுபதி அவனை கூப்பிட்டு அந்த பட்டியலை இப்படி கொடு உனக்கு முதலில் சாமான்களை கட்டித்தர சொல்கிறேன் இப்படி இந்த நாற்காலியில் உட்கார் என்று ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு பட்டியலை தங்கப்பனிடம் கொடுத்துவிட்டு கணபதியின் குடும்ப நலன் பற்றி விசாரித்தான் அப்படியே நேரம் போனது கணபதிக்கு தெரியவில்லை தங்கப்பனும் எல்லோர் சாமான்களையும் கொடுத்த பிறகே கணபதிக்கு வேண்டியவற்றை கட்டி கொடுத்தான் கணபதியும் திருப்தியுடன் சென்றான் தங்கப்பன் பசுபதியிடம் இவர் போக்கு விசித்திரமாக இருக்கிறதே எனவே பசுபதியும் ஒரு சிலர் தாம் மற்றவர்களை விட அதிக சலுகை பெற வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களுக்கு நாம் சலுகை கொடுப்பது போல நடிக்க வேண்டுமே ஒழிய உண்மையில் சலுகை அளித்து விடக்கூடாது என்றான் சில மாதங்கள் கழிந்தன அப்போது பசுபதி தங்கப்பனிடம் இவ்வளவு காலம் உனக்கு வியாபாரத்தின் நெளிவு சுழிவுகளை எல்லாம் அறிய செய்தேன் இனி கடன் பாக்கியை எப்படி வசூலிப்பது என்று தெரிந்து கொள் நம் கடைக்கு வேலப்பவன் என்பவன் கடன் பாக்கி உள்ளது அவனிடமிருந்து பணம் வசூலித்துவா பார்க்கலாம் என்றார் தங்கப்பனும் இரண்டு மூன்று முறை வேலப்பனை கண்டு பாக்கியை கொடுக்கும்படி கேட்டான் ஆனால் அவன் சாக்கு போக்கு காட்டிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவன் வந்து மேலும் சில சாமான்களை கடனுக்கு கேட்டான் அப்போது தங்கப்பன் நீ கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அதை தீர்த்தாலே உனக்கு புதிதாக கடன் கொடுக்க முடியும் என்றான் அப்போது பசுபதி வேலப்பா உனக்கு வேண்டியதை வாங்கிப்போம் உன் சௌகரியம் போல பணம் கொடு அவசரமில்லை உன் பணம் எங்கே போய்விடப்போகிறது நீ ஊரை விட்டா ஓடி போகிறாய் உன் மூத்த மகளுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் வேறு நடக்க வேண்டும் அதற்கும் நானே கடனாக கொடுக்கிறேன் அதற்கு முன் உன் பாக்கியை தீர்த்துவிடு உன் நேர்மை எனக்கு தெரியாதா வியாபாரத்தில் போட்டு புரட்ட எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைத்து கொண்டிருந்தால் தானே நல்லது இந்த தடவை வாங்கியதையும் சேர்த்து கொடுத்துவிடு கல்யாணத்திற்கு நிறைய வாங்க வேண்டியிருக்கும் கவலைப்படாதே நான் அப்போது உனக்கு வேண்டியதை கடனாக கொடுக்கிறேன் என்றான் அன்று மாலையே வேலப்பன் பசுபதியின் கடைக்கு வந்து அவன் அதுவரை கொடுக்க வேண்டிய பணத்தை பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்து விட்டான் பிறகு அவன் அடுத்த மாதம் வந்து கல்யாணத்திற்கு வேண்டிய மளிகை சாமான்களை வாங்கி போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் பசுபதியும் அவனுக்கு வணக்கம் போட்டு அனுப்பி வைத்தான் தங்கப்பன் ஆச்சரியப்பட்டு போனான் வேலப்பன் இவ்வளவு விரைவில் பாக்கியை தீர்த்து விட்டது கண்டு அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கலானான் அப்போது பசுபதி இவனிடம் பணம் இல்லாமல் இல்லை ஆனால் நம்மை ஏமாற்ற பார்த்தான் இவனிடம் நயமாக பேசி கறக்கிற விதத்தில் கறந்து விட்டேன் பார்த்தாயா என்றான் அடுத்த மாதம் வேலப்பன் ஒரு நீண்ட பட்டியலை எடுத்துக்கொண்டு பசுபதி கடைக்கு வந்தான் அவன் அந்த பட்டியலை பசுபதியிடம் கொடுக்கவே அவனும் அதை வாங்கி பார்த்துவிட்டு அழடா இதில் உள்ள பல சாமான்கள் என்னிடம் இல்லையே மேலும் இப்போது எனக்கு கொஞ்சம் பணமுடை சரக்குகள் வாங்கக்கூட பணம் இல்லாது தவிக்கிறேன் சமயத்தில் உனக்கு உதவ முடியாமல் போவது பற்றி வருந்துகிறேன் இந்த தடவை வேறு யார் கடையிலாது வாங்கிக்கொள் கோபம் கொள்ளாதே என்றான் என் நிலை இன்று அப்படிப்பட்டது என்றான் வேலப்பனுக்கு பசுபதியின் உள்நோக்கம் புரிந்துவிட்டது அவன் ஏமாற்றம் அடைந்தவனாய் அங்கிருந்து சென்றான் தங்கப்பனுக்கும் பசுபதியின் வியாபார தந்திரம் புரிந்தது சில நாட்களானதும் பசுபதி தங்கப்பனிடம் வியாபாரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ போதிய அளவிற்கு பார்த்து தெரிந்து கொண்டு விட்டாய் இனி நீ உன் ஊருக்கு போய் வியாபாரத்தை கவனி என்றான் தங்கப்பனும் பசுபதியை வணங்கி நன்றி செலுத்திவிட்டு தன் ஊருக்கு சென்றான் அவன் பசுபதியைப் போலவே தன் கடையையும் நடத்தி வரவே நல்ல லாபம் கிடைக்கலாயிற்று மாரிசாமியும் அது கண்டு மகிழ்ந்து போனான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நினைவு செல்வுகள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அம்பரி மாமா கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் அதுவரை வணக்கம்